நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 2379 நவம்பர் 1898 பக்கம் 214 தலைப்பு எசேக்கியாவின் மாபெரும் பஸ்கா ஆதார வசன பகுதி 2 நாளாகமும் 30 அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வாருங்கள் வசனம் 8 ஏசாயாவின் தரிசனமும் இஸ்ரேலின் வீழ்ச்சியை குறித்து அறிவிப்பதற்கான அவரது பணியும் ராஜாவாகிய உசியா மரணமடைந்த வருஷத்தில் ஆகும் ஏசாயா 6:1 உசியா ராஜாவிற்கு பின்பு துன்மார்க்கமான ராஜாவாகிய ஆகாஸ் யூதாவின் அரியணையில் வந்து 16 வருடங்களாக தேவனையும் அவரது பிரமாணங்களையும் புறக்கணித்தவராய் துன்மார்க்கமாய் ஆளுகை செய்து வந்தான். ஆனால் இவருக்கு ஒரு சிறந்த மனைவி காணப்பட்டாள் மற்றும் அபியாலாகிய இவரது கவனமுள்ள பராமரிப்பின் கீழ் இவர்களது குமாரனாகிய எசேக்கியா ராஜபாரத்திற்கென ஆயத்தப்படுத்தப்பட்டு வந்தார் மற்றும் எசேக்கியா அதே விதத்தில் முன்மாதிரியான ஓர் ராஜாவாகவும் தேவனுடைய உண்மையுள்ள ஊழியக்காரனும் ஆனார். ராஜ குடும்பத்துடன் ஏசாயா தீர்க்கதரிசி தொடர்பு கொண்டவராய் காணப்பட்டபடியினால் இவர் எசேக்கியாவிற்கு ஆசிரியராக இருந்திருப்பார் என்றும் சரியாய் சிந்திப்பதற்கும் செய்வதற்கும் எசேக்கியாவை வழிநடத்துவதற்கு உதவி இருந்திருப்பார் என்றும் அனுமானங்கள் காணப்படுகின்றன. இத்தனை பொல்லாத ஒரு தகப்பனிடத்திலிருந்து இப்படி ஒரு நல்ல குமாரன் வந்துள்ளதான உண்மையானது தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் நாம் நமது மூதாதையர்களின் பொல்லாப்பான தன்மைகள் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதாய் இருப்பதில்லை என்பதற்கு நமக்கு சான்று பகர்கின்றது. இவைகளை நாம் முழுமையாய் ஜெயம் கொள்ள முடியாதென்றாலும் தனிப்பட்ட பிரயாசங்கள் மற்றும் பயிற்றுவிக்கப்படுதல்களின் விளைவாக ஆறாமின் சந்ததியிலுள்ள எவரேனும் பூரணத்தை திரும்ப அடையப்பெறுவதற்கு எதிர்பார்க்க முடியாது என்றாலும் சாதகமான சூழ்நிலைமைகள் மத ரீதியான பேய் வளர்த்தல் முதலானவைகள் இவைகளினால் சரியாய் இயக்கப்படுபவைகளை பெயரளவிலான சீர்திருத்தங்களுக்கு நேராக வழிநடத்துகிறது என்று நாம் காண்கிறோம். இங்கு 1000 வருட காலத்தின் போது உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தூக்கிவிடப்படுவதற்கும் கர்த்தரால் பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் குறித்த குறிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம். மனித குடும்பமானது அது காணப்படுகின்றதான சீரழிந்த நிலைமையிலிருந்து அதனையே தூக்கி எடுப்பதற்கு ஓடாததாய் உள்ளது. ஏனெனில் குறுகிய வீரிய காலமும் கீழே மிகுதியாய் பரவியுள்ளதாய் காணப்படுவதும் ஆகும். ஆகையால் மனு குலத்தை தூக்கி விடுவதற்கான வல்லமையானது விடுகையினால் அசூசிப்படாததும் வெளியிலிருந்து வருகிறதான வல்லமையாக காணப்பட வேண்டும். இன்னுமாக மனிதன் ஆசிரியை தீர்ப்பிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் முழுமையாய் விடுவிக்கப்படுவதற்கு முன்னதாக தெய்வீக தீர்ப்பினுடைய நிபந்தனைகளின் கீழ் மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும். அவனது தண்டனையானது அவனுக்காக சந்திக்கப்பட வேண்டும். இந்த மீட்பானது அல்லது விலை கொடுத்து வாங்குதலானது மனுக்குலத்திற்காக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாவத்திலிருந்தும் மனதிலும் ஒழுக்கத்திலும் சரீரத்திலுமான சீரழிவுகளாகிய அதன் பின்விளைவுகளிலிருந்தும் மனுக்குலமானது விடுவிக்கப்படுவது என்பது எதிர்கால வேலையாகும் மற்றும் இது கிறிஸ்துவின் மாபெரும் வலிவினால் சாத்தியமாக்கப்படும். மனுக்குலத்தை ஈட்டுக் கொண்டு வரும் மற்றும் வல்லமைக்கும் மகா மகிமைக்கும் உயர்வாய் உயர்த்தப்பட்டவரும் மனுக்குலத்தின் குடும்பத்தில் தமது கிருபையை ஏற்றுக் கொள்பவர்கள் எவரையும் நீதியின் இடத்திற்கும் பரிபூரணத்தின் இடத்திற்கும் தூக்கி விடுவதற்கென்று சீக்கிரத்தில் தமது இந்த வல்லமையை மனிதன் சார்பில் பயன்படுத்தப் போகிறார் என்ற கருத்து கிருபை நிறைந்ததாய் உள்ளது. தூக்கிவிடும் பணியானது போதித்தல் சிக்ஷித்தல் நீதியின் சரிப்படுத்துதலின் அடிப்படையில் காணப்படும் மற்றும் இவைகள் விஷயத்தில் ஒவ்வொருவரும் உலக தோற்றம் முதல் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் தேவன் உரைத்திட்டதான அனைத்திலும் சீர் பொருந்துதலை அடையத்தக்கதாக ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருப்பான். அப்போஸ்தலர் 3:19-21 எசேக்கியா ஏற்கனவே நன்கு போதிக்கப்பட்டிருந்தான் என்பதும் அவரது தகப்பனாருடைய மரணத்தின் போதும் மற்றும் அவர் ராஜ பதவியில் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணினவராய் இருந்தார் என்பதும் அவர் தனது ஆளுகையை ஆரம்பித்த உடனே தனது ராஜவாரத்தினுடைய 1 மாதத்தில் இப்பாடத்தில் நாம் பார்க்கிற சீர்திருத்தங்களை அதாவது தெய்வீக நியமத்தலின்படியே யெகோவா தேவனுக்கான தொழுது கொள்ளுதலை மீண்டும் கொண்டு வந்தார் என்பதில் உறுதியாகுகின்றது.
ஒருவேளை அவர் கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணாதவராய் காணப்படுவாரானால் மற்றும் சரியான இருதய நிலைமையில் காணப்படாமல் இருந்திருப்பாரானால் அவர் அதிகாரத்திற்கு உயர்ந்த காரியமானது ஏன் எதிர்மாறானவைகளை செய்திடுவதற்கு அவரை இயக்கி இருந்திருக்கும் மற்றும் சுயத்தை திருப்திப்படுத்துவதற்கும் இருமாப்பு கொள்வதற்கும் அவரை வழிநடத்தி இருந்திருக்கும். வருஷ கணக்காக திறக்கப்படாமலும் செப்பனிடப்படாமலும் அதிக அளவிலான குப்பைகள் குவியும் அளவு விடப்பட்டிருந்த நிலையிலுள்ள ஆலயத்தினை திறப்பதும் ஆயத்தப்படுத்துவதும் அவரது முதலாம் வெளியரங்கமான பணியாய் இருந்தது. ராஜா இந்த வேளையில் தனக்கு உதவி செய்திடுவதற்குரிய சரியான உதவியாளர்களை, அதாவது தேவனால் நியமிக்கப்பட்டிருந்ததான லேவி கோத்திரத்தாரை அழைத்தார். ஆலயத்தின் சுத்திகரிப்பானது மோசேயினுடைய பிரமாணத்திற்கு ஏற்ப நடைபெற்றது மற்றும் நிறைவேறி முடிந்த போதோ முதலாவதாக செய்ய வேண்டியிருந்தது மகா பெரும் பாவ நிவாரண பலி செலுத்துதல் ஆகும். ராஜாவாகிய எசேக்கியா பரந்த மனப்பான்மை உடையவராக இருந்து பலியானது யூதேயாவின் ஜனங்களாகிய இரண்டு கோத்திரத்தாரின் சார்பாக மாத்திரமல்லாமல் தங்களை விட்டு பிரிந்து போன சகோதரராகிய இஸ்ரேல் அனைவரின் சார்பாகவும் செலுத்தப்படுவதற்கு விசேஷித்த கட்டளையிட்டார். சில நிறங்களில், அதாவது தெய்வீக வாக்கு தத்தங்களானது ஆபிரகாமின் சந்ததியார் அனைவருக்குமாக பண்ணப்பட்டுள்ளது எனும் விதத்தில் 10 இஸ்ரேல் கோத்திரத்தாரும் 2 யூதா கோத்திரத்தாரும் இஸ்ரேல் ஜாதியார் ஒன்றாகத்தான் உள்ளதாக எசேக்கியா சரியாக அடையாளம் கண்டு கொண்டிருந்தார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவரை தேவன் என்று அங்கீகரித்தும் அவரது முகத்திலே நாடும் நிலையில் உள்ள அனைத்து கோத்திரத்திலும் உள்ள எவரும், அதாவது 12 கோத்திரத்தில் உள்ள எவரும் சக சகோதரர்களாக கருதப்பட வேண்டும். எகிப்தில் இருந்துள்ள இஸ்ரேலுக்கான கர்த்தருடைய விடுதலையின் நினைவு கூர்தலுக்குரிய பஸ்கா பண்டிகையின் காலமாய் அப்போது இருந்தது. பஸ்கா பண்டிகையானது பாவம் மற்றும் சாத்தானின் அடிமை தினத்திலிருந்து ஆதிக்குரிய இஸ்ரேலுக்கான விடுதலைக்கு நிழலாய் காணப்படுகின்றது. இன்னுமாக நீதியை விரும்பி கர்த்தருக்கு ஊழியம் புரிய விரும்புகிறவர்கள் 1000 வருட காலத்தின் போது சாத்தானுடைய முழுமையான கவிழ்க்கப்படுதலின் வாயிலாக அவனது அடிமைத்தனத்திலிருந்து இறுதியில் விடுவிக்கப்படுவதற்கும் கூட நிழலாய் காணப்படுகின்றது. இந்த பஸ்கா பண்டிகையானது அந்த வருஷத்தில் முறையாய் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் பதிவை வைத்து பார்க்கும் போது பஸ்கா பண்டிகையானது சில இஸ்ரேலர்களால் கை கொள்ளப்பட்டு வரப்பட்டிருந்த போதிலும் மத சம்பந்தமான விஷயத்தில் பரவலாய் ஒழுங்கீனம் நிலவியிருந்தபடியினால் பஸ்காவானது அந்த ஜனங்களினால் கை கொள்ளவும் படவில்லை மற்றும் கை கொள்ளப்பட்டவர்களால் அதில் நியமித்து வழங்கப்பட்டதான அம்சங்கள் அனைத்துடன் கை கொள்ளவும் படவில்லை. இம்முறை அதன் முறையான ஆசரிப்பு மீண்டுமாக தொடங்கப்பட வேண்டும் என்றும் ஆசரிப்பதற்கு முன்னதாக ஜனங்களுடைய சுத்திகரிப்பு தொடர்பாகவும் ஜனங்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பாவத்திற்கு அடையாளமான புளிப்பை புறம்பாக்கி போடுவது தொடர்பாகவும் உள்ள நியாய பிரமாணத்தின் காரியங்கள் அனைத்தையும் முறைப்படி செய்ய வேண்டும் என்றும் ராஜா தீர்மானம் பண்ணினார். யாத்திராகமம் 12:15-20. இப்படியாக அடையாள விதத்திலாகிலும் ஜனங்கள் பண்டிகையை ஆசரிக்கத்தக்கதாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் இவைகள் அனைத்திற்கும் காலம் தேவைப்பட்டது. அதாவது கட்டளைகள் பிறப்பிக்கப்படுவதற்கும் ஜனங்களுடைய பக்தி வைராக்கியம் தூண்டிவிடப்படுவதற்கும் மற்றும் பாவத்திலிருந்து விலகுதல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருத்தல் என்பவைகளை அடையாளப்படுத்துகின்றதான இவ்வேலைகளை ஜனங்கள் செய்திடுவதற்கு தூண்டிவிடப்படுவதற்கும் காலம் தேவைப்பட்டது. ஜனங்கள் அவ்வளவுக்கு அசுசியுடன் இருந்தபடியினாலும் முதலாம் மாதத்தினுடைய 14 தேதியாகிய நியமிக்கப்பட்ட நான்காவே பஸ்காவை ஆசரிக்கத்தக்கதாக ஆயத்தமாகுவதற்கு காலம் மிகவும் குறைவாய் இருந்தபடியினாலும் கர்த்தருடைய அனுமதியின் பேரில் பஸ்காவானது 2 14 தேதியன்று ஆசரிக்கப்பட்டது. என்னாகவும் 9:10-11. அனைத்து இஸ்ரேலர்களின் சார்பாக பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் என்று எசேக்கியாவின் அறிவுறுத்தலில் வெளிப்பட்டதான அதே மனம் மற்றும் இருதய நிலைமையானது இன்னும் அவரை இயக்கிறதாய் காணப்பட்டு யூதேயாவில் மாத்திரம் சீர்திருத்துதலை விரும்பாமல் தங்களிடமிருந்து பிரிந்து காணப்படுகின்ற சகோதரராகிய இஸ்ரேலையும்
சீர்திருத்துதலை விரும்பிடுவதற்கு அவரை வழிநடத்துவதாய் இருந்தது. இதனால் விசேஷமான தூதுவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள அனைத்து இஸ்ரவேலர்களையும் யெகோவா தேவனை தொழுது கொள்வதற்கு திருப்பிடுவதற்கும் மற்றும் இந்த பண்டிகைக்கு விசேஷமாய் வந்துடுவதற்கும் உரிய அழைப்பினை விடுப்பதற்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய தெற்கு ஓரத்தில் இருக்கும் பட்டணமாகிய பெயர்சபாவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்றைய நாட்களில் உள்ள அஞ்சல் முறையானது அப்போது நடைமுறையில் இல்லை. ஆகையால் இந்த கடிதங்களை எடுத்து செல்வதற்கு அப்போது விசேஷமான அஞ்சல் ஏற்பாடு பண்ணப்பட்டது. இத்தகைய ஓர் அழைப்பு விடுக்கப்பட்டதான காலம் மிகவும் ஏற்ற காலமாகும். ஏனெனில் இஸ்ரேல் சிறையிருப்பிற்குள் கொண்டு போகப்படுதல் குறித்ததான ஏசாயாவின் தீர்க்க தரிசனமானது ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இக்காலகட்டத்தில் 10 கோத்திரங்களும் அசீரியாவிற்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தனர் மற்றும் அநேக ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்படுதலானது உண்மையில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. ஆகையால் உத்தம இஸ்ரேலர்களாய் காணப்படும் எல்லோருக்கும் அவர்கள் சிறைப்பட்டு போவதானது அவர்கள் கர்த்தரை புறக்கணித்ததற்கான தண்டனை என்பதை கவனத்திற்கு கொண்டு வந்துவிடுவதற்காகவும் கொஞ்சமேனும் விசுவாசமும் பக்தி வைராக்கியமும் கொண்டிருப்பவர்களை கர்த்தரை தொழுது கொள்வதற்கென திருப்பிடுவதற்கு தூண்டி விடுகின்றதாகவும் கர்த்தருடைய இந்த எசேக்கியாவின் கடிதம் மூலமான ஏற்பாடு காணப்பட்டது. ராஜாவாகிய எசேக்கியாவின் கடிதமானது கழிந்ததை நினைவு கூறுவதற்கும் யெகோவா தேவனிடத்திற்கு திரும்பிடுவதற்குமான சுருக்கமான புத்திமதியாகவே காணப்பட்டது. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே. நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்திற்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்தலத்திற்கு வந்து அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். 2 Samuel 30:7-8 இந்த புத்திமதியானது தற்போதைய விடுதலையை மாத்திரம் குறிப்பிடாமல் ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டுள்ள அவர்களது சகோதரர் உடைய திரும்பி வருதலையும் கூட குறிப்பிட்டதாய் இருந்தது. ஆனால் இந்த செய்தியை சுமந்து வந்ததான தூதர்கள் வடக்குப்புறமான ராஜ்யத்தில் பரிகாசம் பண்ணப்பட்டார்கள். எந்த அளவிற்கு ஜனங்கள் கர்த்தரிடமிருந்து விலகி இருந்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பெருமையும் இருமாப்பும் உடையவர்களாக இருந்தனர் மற்றும் இப்படியாகவே எப்போதும் இருந்தும் வந்துள்ளது. மற்றும் இவர்களது அதிக அளவிலான பெருமையே இவர்கள் ஒரு தேசமாக அழிவிற்குள் செல்லுவதற்கு வழி நடத்தினதாய் இருந்தது. கர்த்தரோடு இசைவிற்குள் காணப்படுகின்றதான அனைவரும் தாழ்மையான மனமுடையவர்களாய் இருப்பார்கள் மற்றும் இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே மதிப்புடன் அல்லது அன்புடன் கர்த்தருடைய கிருபை நிறைந்த செய்திகளை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் செய்திகளை சுமந்து வந்த ஊழியக்காரர்களையும் நன்றாய் நடத்துவார்கள். இஸ்ரவேலில் இம்மாதிரியான சூழ்நிலைகளின் மத்தியில் கீழ்ப்படிபவர்கள் அதிக அளவிலான விசுவாசமும் யெகோவா தேவனுக்கு அன்பும் கொண்டிருந்திருக்க வேண்டும். ஏனெனில் இவர்களும் கூட இவர்களை அழைத்ததான தூதுவர்களுடனே விசுவாசமற்ற ஜனங்களுடைய கேலிக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகி இருந்திருப்பார்கள். அநேகர் இல்லை என்றாலும் கொஞ்சம் பேர் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள் என்றும் இவர்கள் ஆசே மனாசே மற்றும் செகுலோன் கோத்திரங்களிலிருந்து வந்தார்கள் என்றும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இவர்களும் தங்களை தாழ்த்துகிறவர்களும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் தேவன் எப்போதும் அருள்கின்றதான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். வசனம் 11 குறிப்பிடப்பட்டுள்ளவர்களோடும் கூட 18 வசனத்தில் எப்ராஹிம் மனாசே இசக்கார் செபுலோன் கோத்திரங்களில் இருந்து ஏராளமான அநேகம் ஜனங்கள் வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக 10 கோத்திரங்களில் 5 கோத்திரங்களிலிருந்து ஏறக்குறைய கொஞ்சம் ஜனங்கள் வந்தார்கள் மற்றும் ரூபன் காத் எனும் 2 கோத்திரங்கள் ஏற்கனவே சிறைப்பட்டு போயிருந்தனர். இஸ்ரேலராகிய தங்கள் சொந்த தேசத்தில் பரவி சிறந்த விக்கிரக ஆராதனையின் காரணமாகவும் யூதேயாவில் பக்தியான ஜீவியத்திற்கான சிறந்த வாய்ப்புகள் காணப்பட்டதன் காரணமாகவும் 10 கோத்திரங்களில் உள்ள சில மனுஷர்கள் ஏற்கனவே தங்களை யூதேயாவின் ராஜ்யத்துடன் இணைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 2 Samuel 15:9 யூதேயா முழுவதும் பஸ்கா பண்டிகைக்கு கலந்து கொள்வதற்கான அழைப்பானது மனப்பூர்வமாய் ஏற்றுக் கொள்ளப்பட்டது. யூதேயாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருவரப்படுத்திற்று.
இரண்டு நாளாகவும் 30:12 இதன் விளைவாக அந்த வருஷத்தில் எருசலேமின் வழக்கத்திற்கு மாறாக திரளான அளவில் ஜனங்கள் கூடியிருந்தார்கள். சாலமோனின் நாட்கள் முதற்கொண்டு, அதாவது 250 வருடங்களாக இப்படியான ஒரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டதில்லை என்பதாக பதிவுகள் காணப்படுகின்றன. பண்டிகையானது மகா சந்தோஷத்துடனும் ஆனந்தத்துடனும் கர்த்தரை துதித்தும் பாடியும் ஆசரிக்கப்பட்டது. பக்தி பரவசத்தினால் ஜனங்கள் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டு காணப்பட்டபடியினால் அவர்களது யோசனையின் பேரிலேயே துதித்தலுக்கும் பரிசுத்தமானவர்களிடத்தில் பரிசுத்தமான உணர்வுகளை கொண்டிருத்தலுக்குமான பஸ்கா வாரத்திலே இன்னும் ஒரு வாரம் நீட்டி ஆசரித்தார்கள். வசனம் 23-26. உண்மையான கபடக்க இஸ்ரேலர்கள் 10 கோத்திரங்களுடைய ராஜ்யத்தில் என்று அந்நாளில் 2 கோத்திரங்களுடைய ராஜ்யத்தின் இடத்திற்கு சேர்க்கப்பட்டனர் என்ற உண்மையை இங்கு நாம் சற்று நிறுத்தி கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். யூதாவின் பிந்தைய சிறையிருப்பிற்கு பிற்பாடு இஸ்ரேலில் இருந்த பிரிவுகளானது அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டது. சிறையிருப்பிலிருந்து திரும்பிடுவதற்கான அனுமதியில் கோரேசினுடைய கட்டளையானது எந்த கோத்திர பிரிவினருக்கென்று குறிப்பிடாமல் இஸ்ரேல் அனைவருக்கும் என்று பிறப்பிக்கப்பட்டது. மற்றும் திரும்பி வந்தவர்களான அனைத்து கோத்திரங்களிலும் உள்ள உண்மையுள்ளவர்கள் ஒன்று சேர இஸ்ரேல் என்று அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டனர். மற்றும் பிற்பாடு இப்படியாகவே வேதத்தில் குறிப்பிடப்படவும் பட்டுள்ளனர். கன்கார்டன்ஸ் புத்தகத்தை பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டில் இஸ்ரேல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இடங்களை கவனியுங்கள். யூதர்கள் மாத்திரம் என்றில்லாமல் இஸ்ரேலில் நீதியானவர்களும் தான் சுவிசேஷ யுகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டனர். மற்றும் நீதியானவர்களோ சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரேல் தேர்ந்தெடுக்கப்படுவது வரையிலும் கடினப்பட்டிருப்பார்கள். உடன்படிக்கையின் வாக்கு சட்டங்களில் இருந்து முறிந்து போடப்பட்டவர்களாக இருப்பார்கள். ரோமர் 11:25-32 பார்க்கவும். எசேக்கியாவினால் கொண்டு வரப்பட்டதான உண்மையான பக்தியின் விஷயத்தினாலான மறுமலர்ச்சியானது அந்த பஸ்காவோடு முடிவடைந்து போகவில்லை. இது கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்வதற்கும் ஆசாரியர்கள் மற்றும் ஏழையர்களை தாங்கிடவும் வழிபடுத்தவைகளை பராமரிக்கவும் வேண்டி தாராளமாய் கொடுப்பதற்குமான பக்தி வைராக்கியத்தினால் ஜனங்களை நிரப்பினதோடு கூட யூதேயா தேசம் முழுவதிலும் இன்னுமாக 10 கோத்திரங்களினுடைய தேசத்திலும் அனைத்து விதமான விக்கிரக ஆராதனைக்கு எதிராக மிகுந்த கிளர்ச்சி உருவாகுவதற்கு நேராக வழிநடத்தினதாய் இருந்தது. இதன் காரணமாக தேசத்தில் விக்கிரகங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. பாகாலுக்கான கட்டுப்பாடற்ற வழிபாட்டிற்கென பயன்படுத்தப்பட்டு வந்ததான அருவறுப்பான மேடைகள் அழிக்கப்பட்டன. இப்படி ஜனங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பினதன் காரணமாக அந்த ஜாதியாருடன் பண்ணப்பட்டிருந்ததான தேவனுடைய உடன்படிக்கைக்கு இசைவாக அவர்கள் மீதும் அவர்களுடைய ராஜாவின் மீதும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தன. ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானார். மற்றும் ஜனங்களும் இப்படியானதால் கர்த்தருக்கான அவர்களது காணிக்கைகளும் தசம பாகங்களும் ஏழைகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் கொடுப்பதற்கு போதுமானதாய் மாத்திரம் காணப்படாமல் மிகவும் திரளாய் காணப்பட்டதினால் அவைகள் வைப்பதற்கு பண்டசாலைகள் கட்டப்பட்டன. இவைகளில் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கான ஒப்புமைகளுக்காக நோக்குகையில் அநேகவற்றை நாம் காண்கிறோம். ஒன்று, உண்மையான தேவ பக்தி அனைத்துமே ஒழுங்கு மற்றும் சுத்திகரித்தலுடன் துப்புரவுடன் முழுவதும் ஒத்து வருகின்றதாய் இருக்கின்றது. அப்போஸ்தலன் சுட்டி காட்டுவது போன்று ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். மற்றும் யார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கும் தெய்வீக ஒழுங்குமுறைக்கு இசைவாய் கொண்டு வருவதற்கும் முயல்வானோ அவன் எசேக்கியாவும் அவரது ராஜ்யமும் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லலாம். ஆனாலும் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள பலனானது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகிறாமல் ஆவிக்குரியவைகளாக இருக்கின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னமும் நிறைவடையாத ஜெயம் கொள்ளும் சபையே உண்மையான ஆலயமாக காணப்பட்டாலும் இப்பாலத்தில் இதுவரையிலும் பார்த்து வந்துள்ளவைகளில் தற்காலத்தில் உள்ள கர்த்தருடைய சபையாரே அவரது ஆலயமாக பெயரளவில் கருதப்படலாம். எனினும் இந்த பரிசீலனையை நாம் நமது சொந்த இருதயங்களுக்கு கூட பொருத்தி பார்த்திடலாம். ஏனெனில் அப்போஸ்தலன் சுட்டி காட்டுகின்றது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கின்றான். மற்றும் சபையும் கூட மொத்தத்தில் அதன் தற்போதைய அபரிபூரணமான நிலையிலும் கூட கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக கருதப்படலாம்.
ஆகையால் நமது பிரதான ஆசாரியனுடைய மாபெரும் பாவ நிவாரணத்தின் காரணமாக ஈர்மானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரியவைகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமெனில் அவன் சகல உலக பிரகாரமான அசுசியிலிருந்து தன்னை தன்னால் முடிந்த மட்டும் தன்னோடு கூட உள்ளவர்களும் இதே சிந்தையுள்ளவர்களுமாகிய மற்றவர்களையும் நீங்க பெற்ற நிலையில் காத்துக் கொள்வதற்கு நாளிட வேண்டும். கடந்த காலங்களில் உள்ளவைகள் மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் எப்போதும் காணப்படும் உலக பிரகாரமான அசுதிகளிலிருந்தும் சுத்திகரிக்கப்படுவதற்கான அவசியத்தினை தங்களுடைய ஜனங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை ஏகபயத்தோட பூர்ணப்படுத்தப்படவும். 2 கொரிந்தியர் 7:3 என்ற அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகின்றோம். வெறுமனே சுத்திகரிப்பு செய்யப்படக்கூடாது, மாறாக தெய்வீக ஒழுங்குமுறைக்கு இசைவாக செய்யப்பட வேண்டும். எசேக்கியாவும் ஆசாரியர்களும் லேவியர்களும் இஸ்ரேலினுடைய உடன்படிக்கைக்கான மத்தியஸ்தராகிய மோசேயினுடைய நியாய பிரமாணத்திற்கு ஏற்ப சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணினால் ஒழிய புத்திரர்கள் வீட்டாராகிய நாமும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு ஏற்ப, அதாவது பிரியமானவருக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான பிரமாணத்திற்கு ஏற்ப சுத்திகரிக்கப்படுவதற்கும் பரிசுத்தம் பண்ணப்படுவதற்கும் நாட வேண்டும். நியாய பிரமாணத்தின் கீழ் ஒரு விதமான விதிமுறைகளின்படி சடங்குகள் ஆசரிக்கப்பட வேண்டியிருந்தது போன்று சுவிசேஷத்தின் கீழிலும் ஒரு விதமான விசுவாசமும் ஒரு விதமான நல்வார்த்தைகளும் ஒரு விதமான கீழ்ப்படிதலும் கடைபிடிக்கப்பட வேண்டியிருந்தது. நமது சுத்திகரித்தலானது காளை மற்றும் ஆட்டினுடைய ரத்தத்தினால் உண்டாகாமல் மாறாக கிறிஸ்துவினுடைய மிகுந்த விலையேறப்பெற்றதான ரத்தத்தின் புண்ணியத்தினாலே உண்டாகின்றது. கிறிஸ்துவினுடைய ரத்தமானது அவரது மரணத்தின் காரணமாக நம்மிடத்தில் பழிவாங்குதலை பேசாமல் பிதாவினிடத்தில் அவர் மூலமாய் கடந்து வருபவர்கள் அனைவருக்கும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கிருமையையும் பேசுகின்றதாய் இருக்கின்றது. 2, கண்ணை தொழுது கொள்ளும் விஷயத்தில் இணைந்து கொள்ளுவதற்கு விரும்புகின்ற இஸ்ரேலர்கள் அனைவரையும் சகோதரர்கள் என கருதுவதும் தொழுது கொள்ளுவதற்கென அவர்களை வரவேற்பதும் ஆகிய எசேக்கியாவின் பரந்த மனப்பான்மையுடனான கருத்திலும் கூட நமக்கு ஒரு படிப்பினை உள்ளது. இது தொடர்புடைய விஷயத்தில் அவர் பரந்து விரிந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலான கருத்தை கொண்டிருந்தது மாத்திரம் போதாது. கர்த்தருடைய ஜனங்கள் நடுவில் எவ்விதமான பிரிவினையில் வேலிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஏற்பாடு பண்ணுவதும் அவரது கடமையாகவும் சாத்தியமாகவும் இருந்தது. இப்படியாகவே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியிலும் உத்தம இஸ்ரேலர்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ளுதல் காணப்பட வேண்டும். மற்றும் அனைவரையும் கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினை மாபெரும் பாவ நிவாரணம் என்று நம்புகின்ற உத்தம இஸ்ரேலர்களாகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென அர்ப்பணித்துள்ள உத்தம இஸ்ரேலர்களாகவும் எண்ணி நடத்திட வேண்டும். இப்படியாய் அடையாளம் கண்டு கொள்கின்றதான கிறிஸ்தவ பண்பானது கடந்த நூற்றாண்டினுடைய பாதி முதற் கொண்டு அதிக அளவில் பெருகி வருகின்றது என்று நம்புவதில் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்னும் செய்யப்பட வேண்டியவைகள் அநேகம் உள்ளன. கிறிஸ்தவ பிரிவுகள் எனும் வேலிகள் அனைத்தும் தகர்க்கப்பட வேண்டும். மற்றும் பிரிவுகளின் பெயர்களும் விசுவாச பிரமாணங்களும் ஒழித்து கட்டப்பட வேண்டும். இதுமாக விலையேற பெற்ற ரத்தத்தில் விசுவாசித்து கர்த்தருக்கும் மற்றும் தங்களால் புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு அவரது வார்த்தையில் உள்ள அறிவுரைகளுக்கு கீழ்ப்படுவதற்கும் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ள அனைவராகிய உண்மை கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைந்து காணப்பட வேண்டும். மற்றும் சிலர் மற்றவர்களை காட்டிலும் அதிகப்படியான அறிவையும் பரிசுத்தமாக்குதலையும் அடைந்திருக்கலாமே ஒழிய மற்றபடி எந்த வேறுபாடுகள் இன்றி ஒரே ஜனங்களாய் காணப்பட்டு கிறிஸ்து இயேசுவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகுவதற்கு நாட வேண்டும். 3, உண்மையான இஸ்ரேலரிடத்திலும் அனைவருக்குமான தேவ வாக்கு தத்தத்திலும் உண்மையான ஐக்கியம் கொள்வதற்கும் அதுவும் அனைத்து விசுவாச பிரமாணங்களையும் பிரிவுகளையும் உதறி உண்மையான ஐக்கியம் கொள்ளுவதற்கும் உரிய செய்திக்கு தூதிற்கு அன்றும் அநேகர் ஆதரவு வழங்காதது போன்று இன்றும் ஆதரவு வழங்கப்படுவதில்லை. அன்று போல் இன்றும் பெரும்பாலானவர்கள் நகைப்பதற்கும் மற்றும் வேக்கியங்களில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றதும் ஆதி திருச்சபையில் கடைபிடிக்கப்பட்டதுமான
கிறிஸ்து இயேசுவிலான எளிமையினை ஆதரிப்பவர்களை கர்த்தரை உலகில் சஞ்சரிப்பவர்களாக முத்திரை குறிப்பதற்கும் வழிநடத்தப்படுகின்றனர். எனினும் அன்று போல் இன்றும் சில தங்களால் சரியான தூதென செய்தி என அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றதான சத்தியத்தினால் ஈர்க்கப்படுகின்றனர். இஸ்ரேலில் காணப்பட்டது போலவே இன்றும் கேட்ட செய்திக்கேற்ப செயல்படுவதற்கு போதுமான தைரியம் இல்லாத நிலையில் செய்திகளை கேட்ட அநேகர் காணப்படுகின்றனர். அனைத்து கிறிஸ்தவ பிரிவுகளிலிருந்தும் வெவ்வேறான விசுவாச பிரமாணங்கள் கொண்டிருப்பவர்கள் மத்தியிலிருந்தும் வெகு சொற்பமானவர்களே ஈர்க்கப்பட்டவர்களாய் இருக்கின்றனர். இப்படிப்பட்டவர்கள் சாந்தமானவர்களாகவும் தங்களை தாழ்த்திடுவதற்கு ஆயத்தத்துடனும் விருப்பத்துடனும் காணப்படுபவர்களாகவும் இருப்பவர்கள் ஆவர். பெருமை உள்ளவர்களோ சபை பிரிவுணர்ச்சிக்காகவும் கனங்களுக்காகவும் மதிப்பிற்கும் போராடுகிறவர்களாய் காணப்பட்டு தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தவறி விடுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 4. தேவன் விஷயத்திலும் மற்றும் பரிசுத்த அலங்காரத்துடனும் அவரது வார்த்தை கூறுவதைகளுக்கு இசைவுடனும் தொழுது கொள்ளும் விஷயத்திலும் பயபக்தியின் உணர்வுகளில் உண்மையான எழுப்புதல் என்பது எசேக்கியாவின் நாட்களிலும் இன்றும் முகத்தில் விக்கிரகங்களை உடைப்பதை குறிக்கின்றதாக இருக்கும். ஓ, வைராக்கியத்துடன் கவிழ்த்து போடுவதற்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு எத்தனை விக்கிரகங்கள் காணப்படுகின்றன! அவைகள் அநேகமான தோற்றங்களிலும் வடிவங்களிலும் காணப்படுகின்றன. எனினும் அவற்றின் பொதுவான தன்மை ஒன்றே. இந்த விக்கிரகங்களில் ஒன்று ஆயிரம் ஆயிரம் பேர்கள் பொழுதியிட்டும் விழுந்து வணங்குகின்றதுமான ஒரு விக்கிரகம் சபை பிரி உணர்ச்சியாகும். இன்னொரு விக்கிரகம் பணம் ஆகும். இன்னொன்று இச்சை, இன்னொன்று சுயநலமான குறிக்கோள், இன்னொன்று பெருமை, இன்னொன்று சுகபோகம் ஆகும். இவை அனைத்தும் சுயநலத்திலும் ஒரே குடும்ப பெயரை உடைய லேகியோன் ஆகும். கிறிஸ்து இயேசுக்குள்ளான மீட்பின் வாயிலாக கர்த்தருக்கான முழுமையான அர்ப்பணித்தலுக்குள் கடந்துள்ளவன் மற்றும் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளும் நிலைமைக்குள் கடந்துள்ளவன் எவனும் பாவத்தின் வாயிலாக மாபெரும் எதிராளியானவன் தன்னை தூண்டி தன்னை வணங்க செய்தும் தொழுது கொள்ள செய்ததுமான இந்த விக்கிரகங்கள் உள்ள அருவறுப்பான தன்மையை உடனடியாக உணர்ந்து கொள்ளுவான். எந்த அளவுக்கு கர்த்தருக்கான நமது பக்தி வைராக்கியம் காணப்படுகின்றதோ மற்றும் எந்த அளவுக்கு அவரது ஆவி நம்முடைய இருதயங்களில் காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு நாம் இந்த விக்கிரகங்களை தகர்ப்பதற்கு மற்றும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் ஈரத்தின் கிரியைகளையும் மாத்திரமல்லாமல் நமது எண்ணங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துவதற்கும் வைராக்கியம் உடையவர்களாக இருப்போம். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம். பெலன்தாரும் இயேசுவே, கிரியன் துதிப்பாளர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட என் இயேசுவே, அனுதின சிலுவையினரை மகிழ்வுடன் சுமக்க வேண்டி பெலன்தாரும். என் அனுதின சிலுவை எத்தன்மையாய் இருப்பினும் உங்கள் நாமத்தினாலே மகிழ்ச்சியுடன் சுமந்திடவே பெலன்தாருமே. என் அன்றாட கடமைகளை செய்திடும் போதிலே உம்மை பின்பற்றிட வேண்டுமே. இரண்டிடம் நான் பணிவுடன் கேட்டு பெற்றிட வேண்டுமே. நீர் அருமையாய் சுமந்திட்ட சிறுவதிலில் நினைவுகளுடனே அன்றாடம் நாங்கள் செய்யும் வேலைகளை துரிதமாக்க வேண்டுமே. பூமியிலே நாங்கள் இழக்கும் ஒவ்வொரு இழப்புகளையும் ஆசீர்வாதமாகவே லாபமாக திரும்ப பெற வேண்டுமே. உம் பாதம் வந்து சேர்ந்து நான் சுமந்திட்ட சிறுவிதனை உம் காலடிகளிலே காற்றிடும் வரைதலிலே என் அன்றாட சிலுவைகளை சுமக்க உதவி தாரும் ஐயா. உன் ரத்தத்தின் மூலமே என் பாவத்திலிருந்து மன்னிப்படைய வேண்டுமே. சிலுவை மூலமே என் கிரீடங்களை வென்றெடுக்க வேண்டுமே. விடியல் துதிப்பாடங்கள். ஆமேன்.